அழைக்கிறான் மாதவன். வணக்கம் அண்ணா, வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்கேண்ணா. உங்களோட வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் நிறையா சேஞ்சஸ் நடந்திருக்குண்ணா. அதுக்கப்புறம் திதி தேவதை வழிபாடும் பண்ணிகிட்ருக்கேண்ணா. அது பண்ணினதுக்கப்புறம் இன்னும் வேறு லெவல் மாற்றம்லாம் நடந்திருக்குண்ணா. உடல் அளவுலையும் மன அளவுலையும் நல்லா மாற்றங்கள் நடந்திருக்குண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். பல பேரோட கேள்வி என்னென்னா, இந்த எண்ணங்கள் எனக்கு இறைவன் மூலமாக வருது, அப்போது நல்வினை செஞ்சால் அதுவும் இறைவன் செய்கிறாரு, அப்போ எனக்கு ஏதாவது ஒரு கெடுதலான எண்ணம் வருது, அந்த கெடுதலான எண்ணம் மூலமாக நான் ஒரு செயலை பண்ணுறேன், அப்போ அந்த செயலால் பாதிப்பு யாருக்கு? இறைவன் தானே பண்ணுறாரு, அப்போ ஏன் என்ன பாதிக்குது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ஒரு மிருகத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா, மனிதன் தான் உயர்ந்தவன் சொல்லி சொல்கிறோம். ஏன்? ஏன்னா இந்த ஒரு அறிவு, இரண்டு அறிவு, இந்த மாதிரி ஐந்து அறிவு வரைக்கும் தன்னைத்தான் அறியக்கூடிய இந்த திறன் என்பது இல்லை. இந்த மனித இனத்திற்கு மட்டும் தன்னைத்தான் உணரக்கூடிய இந்த இயல்பு என்பது உண்டு. அப்போது இங்கே ஒரு எண்ணங்கள் கொடுக்குது, மிருகம் மாதிரி ஒரு எண்ணம் வந்த உடனே அந்த எண்ணத்தை வந்து செயல்படுத்தாமல் இந்த மனிதனுக்கு ஆராய்ந்து பார்த்து இது பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி அந்த திறனை கொடுத்துருக்குறது எது கொடுத்துருக்குன்னா, இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அப்போது ஒரு எண்ணம் வரும்போது அந்த எண்ணத்தை உடனே எக்ஸிக்யூட் பண்ணாமல் அந்த எண்ணம் ஏன் வருது, எதுக்கு வருது, இது பண்ணால் வந்து கெடுதலாக நல்லதான்னு சொல்லி ஆராயக்கூடிய திறன் என்பது நம்மகிட்ட உண்டு. பட் அது ஆராயாமல் பண்ணுறோம் அப்படின்னா அது யார் தப்பு? இப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, ஒரு எண்ணத்தை கொடுக்குறதே அந்த நவகிரகம் தான். அந்த நவகிரகம் அந்த எண்ணத்தை கொடுக்கும்போது நான் பண்ணேன்னா ஏன் என்னை பாதிக்குது, ஏன் எனக்கு கர்மா வருது அப்படின்ட்டு. இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கும்போது உங்களை நவகிரகங்கள் பாதிக்காது. ஆன்மீகத்தோட உச்சகட்ட நிலையே என்ன அப்படின்னா, அந்த விழிப்புத்தன்மையில் இருக்கக்கூடியது தான். அப்போ அந்த விழிப்புத்தன்மையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் பாதிப்பு ஏற்படுறது இல்லைன்னா, எண்ணங்கள் கொடுக்கக்கூடியது நவகிரகங்கள் தான். பட் அந்த எண்ணங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி செயல்படுத்துறதுன்றது வந்து ஓரளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். அப்போ அந்த செயல்கள் நம்ம நிப்பாட்டிட்டாலே இங்கே பிரச்சனைகள் என்பது குறைஞ்சிரும். இப்போ ஒரு எண்ணங்கள் உடனே வருது, இந்த கத்தி எடுத்து அங்கே குத்துன்னு சொல்லி வருது, எண்ணங்கள் வருது, அந்த எண்ணம் எனக்கு வந்துருச்சு, இது நவகிரகம் வந்து எனக்கு கொடுத்துருச்சு, இப்போ நான் அதை எடுத்து குத்துனாலும் இறைவன் தானே அந்த குத்த சொல்லி சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்ல முடியாது இல்லை. இங்கே பகுத்து பார்த்து குத்தலாமா வேண்டாமான்ட்டு ஆராயக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்குது? உங்கள் இடம் உண்டு. அப்போ அந்த ஆராய்ந்து பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் செய்யும்போது இந்த இடத்துல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் அப்படியே எண்ணங்கள் வருதுன்னு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக பிரச்சனையாக இருக்குன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ அதனால தான் விழிப்புத்தன்மையில் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வரக்கூடிய எண்ணங்களை கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே எல்லாருக்குமே வந்து ரெண்டு ஆப்ஷன் உண்டு. என்னென்னா, வரக்கூடிய எண்ணங்களை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறது, வரக்கூடிய எண்ணங்களை கவனித்து பார்த்து அதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லக்கூடிய திறன் நம்மகிட்ட உண்டு. அப்போது இந்த மாதிரி மனித இனத்திற்கு ஒரு ஒரு செயல்கள் மூலமாக இந்த கரும வினைகள் என்பது அமையுது. அந்த கரும வினைகள் அடிப்படையில் அடுத்து வாழ்க்கை என்பது அமையுது. இந்த கரும வினைகளை பிரேக் பண்ணக்கூடிய திறன் எதுக்கு உண்டு அப்படின்னா, ஆல்ரெடி நான் பல வீடியோவில் சொன்ன மாதிரி கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு உண்டு. நீங்கள் கருணையாக இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்பு செலுத்துறீங்க, மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு உதவிகரமாக இருக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை அப்படியே டோட்டலாக வந்து மாறிடும். இப்போ இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லி இருக்குது, உன்னோட லைஃப் இப்படி தான் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ ஜாதகப்படியே இவனோட வாழ்க்கை இப்படி தான் போகணும் அப்படின்னு இருக்குன்னா, இதை மாற்றி அமைக்கலாம். எப்போ நீங்கள் இறைவனின் வழியில் நடக்கும்போது, இறைவன் பாதையில் நடக்கும்போது இது மாற்றி அமையும். கருணையின் வழியில் நடக்கும்போது நிச்சயமாக மாற்றி அமையும். எப்படின்னா, நீங்கள் போய் இப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கும் அது நிச்சயமாக வந்து சேரும். அந்த பிரபஞ்சத்தோட சட்டமே என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தாண்டி உங்களுக்கு ஒரு 100%, அதை விட ஒரு 10% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரணும். அப்போ நீங்கள் போய் ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணும்போது உங்களுக்கும் நல்லது தான் வந்தடையும். நீங்கள் இப்போ போய் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறீங்க அப்படின்னா, நிச்சயமாக அது 100% உங்களுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே கெடுதலாக தான் வந்து அமையும். அப்போ எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்களோ, நிச்சயமாக இறைவனோட அருளால் உங்களுக்கு வாழ்க்கை என்பது மாறும். இல்லைங்க, இப்போ இறைவன் வந்து எதுவுமே வந்து பண்ணுறது இல்லையே, இறைவன் என்னை வந்து ஆட்கொள்ளவே இல்லையே அப்படின்னா, ஆல்ரெடி நான் சில எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு தேட்டரில் உட்காந்துட்ருக்கிறீங்க, தேட்டரில் இப்போ திருமாறன் இப்போ முன்னாடி சீட்டில் உட்காந்துட்ருக்கேன். இப்போ பின்னாடி இறைவன் வச்சுப்போம், ஒருத்தர் கூப்பிட்றாரு, திருமாறன் திருமாறன் ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, நான் திரும்பவே இல்லை, நான் என்னோடய முழு கவனம் இந்த படத்து மேலே இருக்குது, ஓடக்கூடிய அந்த ஃபிலிம் அந்த படத்து மேலே இருக்குது. இப்போது பின்னாடி கூப்பிட்டது உண்மையானா உண்மைதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி யாருமே என்னை கூப்பிடவே இல்லைங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா என்னோடய கவனம் இதில் இருக்குது. இந்த கவனத்தை இதில் இருந்து எடுத்துட்டு இந்த பிரபஞ்சத்தில் இந்த இறைவன் மேலே நீங்கள் அந்த கவனத்தை வச்சிங்க அப்படின்னா, அவர் கூப்பிட்றது உங்களுக்கு கேட்கும். அவர் கூப்பிட்றது உங்களுக்கு கேடுச்சுன்னா அதன் வழியில் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ பிரச்சனைகள் என்பது குறைவு. அப்போது உங்களுக்கு வரக்கூடிய எண்ணத்துக்கு கெட்ட எண்ணம் வந்தாலும் அதுவும் நவகிரகங்கள் கொடுக்குது. அந்த நவகிரகங்கள் உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல கோத்து விடுறதுக்காக பார்க்குது. அதுலேருந்து நீங்கள் மீண்டுட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேயும் இருக்காது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சமுதாய சட்டம், பஞ்சபூத சட்டம், அதுக்கப்புறம் நவகிரக சட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இறை சட்டம் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்க பஞ்சபூத சட்டங்களே நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க, அடுத்து இறை சட்டத்துக்கு நீங்க போங்க. அந்த இறை சட்டத்துக்குள்ள போறதுக்கான வழி என்னன்னா அந்த கருணை. அதை நீங்க பிரேக் பண்ணி அந்த நவகிரக சட்டத்தை நீங்க பிரேக் பண்ணி இந்த இறைவனோட பாதையில நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பஞ்சபூத சட்டம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நவகிரக சட்டம் உங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்களுக்கு எந்த எண்ணங்கள் வந்தாலும் அதற்கு அந்த நவகிரகங்கள் பொறுப்பு. ஆனா அதை நீங்க செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற விஷயத்துக்கு யார் பொறுப்புனா நீங்க தான் பொறுப்பு. ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. அதனாலதான் எண்ணங்களை சீராக பண்ணி வழி நடத்துவது என்பது உங்ககிட்ட உண்டு. அதனாலதான் எண்ணங்களை சரி பண்ணுங்க. அதனாலதான் பல பேர் வந்து முன்னாடி வாழ்ந்த பல மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா நல்வழியில் நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பல பல நூல்கள் உண்டு, நம்மளை வந்து நல்ல ஒரு நெறிப்படுத்தி நடத்தக்கூடிய பல நூல்கள் உண்டு. திருமந்திரமாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள், இந்த திருவாசகமாக இருக்கட்டும். ஏன் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா மனிதன் இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் மாட்டிகிட்ருக்கான், இதிலிருந்து அவனுக்கு வெளிவருவதற்கு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று சொல்லணும், அது மூலமாக அவன் வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு, அதனால் அவனுக்கு விழிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுன்றதுக்காக இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி சில நூல்கள் நீங்கள் படிக்கும்போது உங்களோட எண்ணங்களில் மாற்றம் ஏற்படும். அந்த எண்ணங்களில் மாற்றம் ஏற்படும் போது செயல்களில் மாற்றம் ஏற்படும். அந்த செயல்களில் மாற்றம் ஏற்படும் போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அப்போ அதனால தான் எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னா எண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த எண்ணத்தை நீங்கள் சீர்படுத்துறதுக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி இந்த பிரம்ம முகூர்த்தம் சேலஞ்ச் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் பண்ணிட்டு தூங்கணும், 6 things டு டூ பிஃபோர் ஸ்லீப், இந்த மாதிரி சில வீடியோக்கள் கொடுத்து உங்களை டியூன் பண்ணுறதுக்கான காரணமே எண்ண அலைகளை சரி பண்ணுவதற்கு தான். அப்போ ஆல்ரெடி திரும்பவும் வந்து நம்ம ஒரு 21 days கிளாஸாக ஆன்லைன் கிளாஸாக நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எண்ணங்களை எப்படி சீர்படுத்துறது, எப்படி மெடிடேஷன் பண்ணுறது, மெடிடேஷன்லேயே பல வகையான மெடிடேஷன் வந்து நம்ம சக்ராஸ் மெடிடேஷன், அதுக்கப்புறம் வந்து கிராட்டிடியூட் மெடிடேஷன், இந்த மாதிரி பல வகையான மெடிடேஷன் நம்ம இந்த 21 days சேலஞ்ச் கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறோம். முடிஞ்சால் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களோட லைஃப்பை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு நீங்கள் கொண்டு போங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.